அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய அமாவாசை திதி. அதாவது அமாவாசை அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்தது தான். அதுலேயும் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கண் திருஷ்டி நீக்கும் பரிகாரங்கள் எல்லாம் அமாவாசை நாட்கள்லேயும், அதை தவற விட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லேயும் வந்து செய்வாங்க. அதே போல தான் நேற்று நம்ம சேனலில் கண் திருஷ்டி நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரம் குறித்து போட்டிருந்தேன். அது இன்றைக்கி எல்லாருமே செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இன்றைக்கி கூடுதல் சிறப்பாக நமக்கு வாராகி அன்னை அவதரித்த ஆயில்ய நட்சத்திரமும் இருக்குது. அதாவது வாராகி ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது இன்று மதியம் தொடங்கி நாளைக்கு நமக்கு மாலை வரைக்கும் இருக்குதுங்க. இந்த நாளில் மாலை நேர வழிபாடு எந்த மாதிரி செய்யணும், காலையில் எப்படி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கை வந்து கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை நாளாக இருக்கிறதுனால நிறைய வழிபாட்டு முறைகளும் நிறைய பரிகாரங்களும் வந்து நான் சொல்லியிருந்தேன். இவ்வளவு பரிகாரங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து அத்தகையது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ நிறைய பரிகாரங்கள் சொன்னாதான் அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ வசதிப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அது மாதிரி நான் 5 வீடியோக்கள் போட்டிருந்தேன். இப்போ 5ஐயுமே நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து செய்யலாம். ஒருவேளை அந்த 5லையும் ஒன்று கூட செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்போ நான் சொல்கிறத செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்து செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டு சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ பெண்கள் வந்து வீட்டில் இல்லை, ஆண்கள் மட்டுமே தனியாக ஒரு அறையை எடுத்து தங்கியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து தான் வேலைக்கும் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்க செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக ஆண்களும் செய்யலாம். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நீங்கிச்சுனா தான் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அத்தகைய எதிர்மறை ஆற்றலை நீக்குவதற்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் வந்து சொல்லலாம். நம்மளுடைய அதிர்ஷ்டம் ரெண்டும் சேர்ந்து ஒரே நாள்லேயே வந்திருக்குது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு உங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து தூங்கிறது தான் பாக்கி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இந்த எலுமிச்சம்பழத்துக்கு தேவகனி ராஜகனி அப்படிங்கிற பெயர் உண்டு. மேலும் நல்ல மந்திரங்களை உட்கிரகச்சிக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவாங்க. வேறு ஏதேனும் செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்துவாங்க. இது யார் கையில் இருக்குது, எந்த எண்ணங்கள் கொண்டவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட தன்மை வந்து வேலை செய்யும். நாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்குவதற்கு தான் இதை வந்து பயன்படுத்த போகிறோம். நாம் என்ன காரணத்துக்காக இதை பயன்படுத்துகிறோமோ அதில் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். அதனால தான் கோவிலுக்கு போகும்போது கூட எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்மன் பாதத்தில் வச்சு அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைங்க. இதன் மூலமாக அந்த எலுமிச்சம்பழமானது ஒரு காக்கும் கவசமாகவே உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் இப்படி கொண்டு வந்த எலுமிச்சம்பழமானது அழுகி போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் இருந்திருக்குது, அதையெல்லாம் வந்து இந்த எலுமிச்சம்பழம் உட்கிரகிச்சு வச்சுக்கிச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இதை வந்து நாம் ஒரு குச்சியை எடுத்தோ இல்லை ஒரு துணியை வச்சோ வந்து அதை எடுத்துகிட்டு போய் ரிமூவ் பண்ணிவிட்டு புதிதாக ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழம் வந்து அழுகலை, கெட்டு போகலை, நல்லா வந்து காஞ்சி தான் போகுது அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு பாதியை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறது, இல்லை இப்போ இன்றைக்கி தான் அமாவாசைங்கிறதுனால வாங்கணும், அது
ஏற்கனவே வீட்டில் இருக்குது, அதையே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இங்கொன்று நீங்கள் எடுத்துக்கலாம். புள்ளிகள் எல்லாம் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதை வந்து சரிபாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து உங்களோட யூஸ்க்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. இன்னொரு பாதி இருக்குது இல்லையா, இப்போ அதை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு எந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ நைட்டு நல்லா தூக்கம் வர மாட்டேங்குது, இல்லை ஏதாவது ஒரு போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க, இல்லை ஏதாவது கெட்ட கெட்ட கனவுகள் வருது, கடன் பிரச்சனை இருக்குது, கவலைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள். அதன் பிறகு உங்கள் பெட்ரூம் இருக்குது இல்லையா, படுக்கை அறை, அதனுடைய 4 மூளை பகுதியிலையும் அதாவது 4 கார்னர்லையும் வந்துட்டு நீங்கள் இதை 2 சொட்டு அப்படியே வந்து பிழிஞ்சு விடுங்க. ஏன்னா துஷ்ட சக்திகள் எல்லாமே அந்த மூளை பகுதியில் தான் தேங்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இடம் கிளீனாக இருந்துச்சு அப்படின்னாவே வீட்டில் வந்து நேர்மறை சக்தி வந்து அதிகரிக்கும். அதனால 4 மூளையிலையுமே ஒரு 2 சொட்டாவது நீங்கள் வந்து அந்த சாரை வந்து பிழிஞ்சு விடுங்க. இப்படி பிழிஞ்சு விட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எங்கேயாவது தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க, இல்லைன்னா டஸ்ட்பினில் கூட போட்டுட்டு காலையில் கேபேஜ் கலெக்ட் பண்ண வரும்போது நீங்கள் அங்கே வந்துட்டு கொடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும், இது காலையிலக்குள்ளே நல்லாவே வந்து உலர்ந்து போயிடும், அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும். உங்கள் வீட்டில் ஏதாவது எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த சாறு பட்ட அடுத்த நொடி அது உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்று இரவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கும். நாளை காலை எழுந்த உடனே உங்கள் மனது பார்த்திங்கன்னா ஒரு புது பொலிவுடனும் தெம்புடனும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியுடனும் இருக்கும். அமாவாசைக்குன்னு நான் சொன்ன பரிகாரங்களில் எதை நீங்கள் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் மறக்காமல் நைட்டு தூங்கும்போது இதை மட்டும் 2 சொட்டு உங்களுடைய பெட்ரூமில் விட்டுட்டு தூங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான பரிகாரம், எந்த ரூல்ஸும் இல்லை, அதனால தாராளமாக எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.